ஆண்டவரே எனது ஒளி, ஆண்டவரே எனது வழி, என் மீட்பர் என்னருகில் இருந்திடும் போது யாருக்கு நான் இங்கு அஞ்ச வேண்டும். தாயாக தன்வழியில் வளர்த்திடும் போது யாருக்கு நான் நடுங்க வேண்டும், நடுங்க வேண்டும். ஆண்டவரே எனது ஒளி, ஆண்டவரே எனது வழி. பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல, தூது அனுப்பப்பட்டவரும் அவரை அனுப்பியவரை விட பெரியவர் அல்ல என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இவற்றை நீங்கள் அறிந்து அதன்படி நடப்பீர்கள் என்றால் நீங்கள் பேறு பெற்றவர்கள். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாழ்ச்சியே பணியின் மகிழ்ச்சி. ஜூத முறைப்படி விருந்தினர்களின் காலடிகளை கழுவி வரவேற்பது என்பது அடிமைகள் அல்லது பணியாளர்கள் வேலையாக கருதப்பட்டது. இயேசுவின் தோழமையில் வேலையாளர்களுக்கு இடமிருக்க முடியாது. ஆகவே இயேசு விருந்தளிக்கும் போது விருந்துன்போரின் காலடிகளை கழுவி வரவேற்க வேண்டிய பொறுப்பு இஸ்ராயேல் சீடர்களையே சார்ந்தது. ஆனால் அன்று அவர்கள் அப்பணியை செய்ய முன்வரவில்லை. ஏனெனில் யார் பெரியவர் என்ற விவாதம் எழுந்தது. அப்படியெனில் யார் உண்மையாகவே பெரியவர்? வெறும் வெற்று பேச்சுக்களால் மக்களை திருப்திப்படுத்தும் அரசியல்வாதிகளும் மனிதத்தை மழுங்கடித்து மக்களை அடிப்படைவாதத்திற்குள்ளே முடக்கி போடும் மதவாதிகளும் நிழலிலே நியாயத்தை வெளிப்படுத்தி நிஜத்திலே மறந்து வாழும் கதாநாயகர்களும் நாயகிகளும் நிறைந்துள்ள இக்காலத்திலே காலடிகளை கழுவும் இயேசுவின் செயலுக்கு பொருள் இருக்க முடியுமா? தன் கௌரவத்தை பதவியை விட்டுவிட்டு தாழ்மையாக பணிபுரிபவரே தலைவன் அல்லது சீடன் பெரியவர் ஆவார். நாம் எப்படிப்பட்ட பதவியை பெற்று பணியாற்றுகிறோம் என்பது முக்கியமல்ல, மாறாக எந்த மனநிலையுடன் பணி செய்கிறோம் என்பதுதான் முக்கியம். எப்படிப்பட்ட உயர்ந்த பதவியில் இருப்பினும் தாழ்மை என்ற மனநிலை இருப்பின் பணி வெற்றிக்குரியதாய் இருக்கும். தாழ்ச்சியான மனதுடன் மகிழ்ச்சியாக பணி செய்பவரே உயர்ந்தவன் பெரியவன் ஆவான். நாம் அதற்கு தயாராக இருக்கிறோமா? சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம். போர்க்கொடிகள் பூமி எங்கும் பறந்த போதிலும் தீபமாக நம்பிக்கை தெரிகின்றது. போர்க்களத்தில் பகைவரினை தாக்கும் போதும் ஆண்டவரின் கரம் என்னை காக்கின்றது. ஆண்டவரே என் இல்லம் என்றும் ஆளுவார், சுவையமுதா என் இதயம் தினம் ஆண்டவரே எனது ஒளி, ஆண்டவரே எனது வழி.